ஐயா, இந்த மதங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா, அதில் ஒரு கேள்வி இருக்குது எனக்கு. என்னென்னா, இந்து மதத்தை பொறுத்தவரையும் விஷ்ணுவின் கடைசி வருகைன்னு போட்டு அவர் வந்து வெள்ளை குதிரையில் வருவாருங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. கடவுள் வந்து லட்சக்கணக்கான கடவுள் உலகத்தில் இருக்காங்க. அதில் வந்து ரொம்ப பிரபலமான மதங்கள்னால் மூணு மதம் தான். ஒன்று ஹிந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம். இப்போ என்னென்னா, இந்த மூணு மதங்கள்லேயுமே ஒரு காமனான விஷயம் வந்து ஒரு கோயின்சிடென்ஸ் மாதிரி எனக்கு வந்து பார்த்தேன் ஒரு வீடியோவில். அது என்னென்னா தான், இந்த பைபிளில் வந்து இயேசுவும் வெள்ளை குதிரையில் வருவாருங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஹிந்து மதத்தில் வந்து கல்கி அவதாரம், அது வந்து வெள்ளை குதிரைங்கிற மாதிரி போட்டிருக்கு. வேறு முஸ்லீம்ஸோட நம்பிக்கை வந்து என்னதுன்னா, நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா வரும், என்னென்னா இமாம் மகதி இறை தூதர், கடைசி இறை தூதர் வந்து வெள்ளை குதிரையில் வந்து கலியுகத்துக்கு வந்து ஒரு முடிவு கெட்டுவாருங்கிற மாதிரி ஹிந்து மதங்களில் இருக்கிற மாதிரியான சம்பவங்கள் இருக்குது. ஆனால் அதனால தான் இந்த கோயின்சிடென்ஸ்ங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நான் கேட்டேன். இப்போ இது வந்து அந்த காலத்தில் எழுதினதுனால அவங்க குதிரையை சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ இந்த காலத்தில் எழுதியிருந்த கதைகளாக இருந்துன்னு சொல்லி சொன்னால் வெள்ளை காரில் வர்றோம்னு சொல்லி எல்லோரும் ஒன்று போல் எழுதியிருப்பாங்க. அல்லது வெள்ளை ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவார்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அது அந்த காலத்தில் அது ஹெலிகாப்டரோ பிளேன் எல்லாம் கிடையாது, ஃப்ளைட்டெல்லாம் கிடையாது, குதிரை மட்டும்தான் வாகனம். அதனால் அவங்களுக்கு இருக்கிற குதிரையில் வெள்ளை குதிரை தான் பார்க்குறவங்களாக இருக்கும். அதனால் நாம் விரும்புகிற கடவுளை நல்ல குதிரையில் ஏற்றி விடுவோமே நீட்டில் ஏற்றி விட்டுருக்குறாங்க. அதனால் அதை போய் அரசு பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஆமாம் ஆமாம்.